சர்வதேச பொருளாதார தடையால் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தான் தவறிவிட்டதாக ராணுவ வீரர்கள் மத்தியில் வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் பேசியுள்ளார். வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் 75வது ஆண்டு விழா தலைநகரில் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் அந்நாட்டு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடந்தது. இதில் பங்கேற்ற வடகொரிய அதிபர் கிம் யாங் உன், நாட்டின் பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் தியாகத்திற்கு நன்றி. உங்களின் ஒத்துழைப்பால் நாட்டின் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே நேரம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நான் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் சர்வதேச பொருளாதார தடை மற்றும் இயற்கை பேரிடர்களால் தடுக்கப்பட்டு வருகிறது. எவ்வாறாயினும் மக்கள் என் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தவறியதற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். இதன்போது கிம் யாங் யுன் திடீரென கண் கலங்கியுள்ளார். கிம்மின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் பலரும் கண் கலங்கிவிட்டதாகவும் ராணுவ வீரர்கள் சிலரும் உணர்ச்சியில் கண் கலங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகியுள்ளது.